ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இந்த வருஷம் தீபாவளிக்கு நம்ம அதிசயத்தை இந்த முறையில் செஞ்சு பார்க்கலாம். செம சூப்பராக, சாஃப்டாக, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும் ரொம்ப ஈஸியான மெத்தடு. அதிரசம் செய்கிறதுக்கு பச்சரிசி எடுத்துக்கோங்க. நீங்கள் கடையில் வாங்கும்போது மாவு பச்சரிசின்னு கேட்டு வாங்கிக்கோங்க. அப்போ தான் அதிரசம் நல்லா வரும். இதில் ஒரு கிலோ பச்சரிசியை நல்லா தண்ணி ஒரு முக்கால் அளவுக்கு ஊற்றி ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க. ஊறின பச்சரிசியை தண்ணியை வடிய விட்டு கொஞ்சம் நேரம் கழித்து அதை நம்ம மிஷினில் அரைச்சிட்டு வந்துடணும். நம்ம வீட்டில் மிக்சியில் கூட அரைக்கலாம். அப்படி அரைச்சோம்னா நம்ம சளிச்சு எடுத்துக்கணும். அதனால் நம்ம மிஷினில் அரைக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். மிஷினில் குறை குறைனா அரைச்சி தருவாங்க. நீங்கள் கேட்கும் போதே கொஞ்சம் நைஸாக அரைச்சிக்கோங்க. அப்போ தான் அதிரசம் நல்லா சாஃப்டாக இருக்கும். பாருங்கள், பிடிச்ச இந்த அளவுக்கு ஈரப்பதமாக இருக்கிற அளவுக்கு மாவு வந்து ஈரப்பதமாக இருக்கணும். இல்லைனா கொஞ்சமாக தண்ணி தெளிச்சு கூட நீங்கள் பிசைஞ்சிக்கோங்க. அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததை தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுப்பில் ஒரு பாத்திரத்தில் நம்ம ஒரு கிலோ பச்சரிசிக்கு ஒரு 100 ml தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு கிலோ பச்சரிசினா 100 ml தண்ணி ஊற்றி அதில் அரை கிலோ வெல்லம் போட்டுக்கோங்க. அரை கிலோ வெல்லத்தை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு நசுக்கிட்டு நம்ம அந்த தண்ணியில் போட்டுக்கலாம். இந்த வெல்லம் நல்லா கரைஞ்சி வரட்டும். உங்களுக்கு வெள்ளத்தில் மண் இருக்கும், அதனால் கட்டாயம் நம்ம ஃபில்ட்ரு பண்ணணும். வெள்ளம் கரைய மாதிரி நல்லா கரையிட்டோம். கரைஞ்சதுக்கப்புறம் நீங்கள் பாத்திரத்தில் சைடில் தட்டினாவே அதில் இருக்க மண்ணெல்லாம் அடியில் நல்லா செட்டில் ஆயிரும். இப்போ நான் உங்களுக்கு தட்டி காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் பாத்திரத்தில் சைடில் தட்டினீங்கன்னா எல்லா மண்ணும் அடியில் செட்டில் ஆயிரும். அதை அப்படியே அழகாக வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க. இப்போ ஃபில்ட்ரு பண்ண மண் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். இவ்வளோ அளவுக்கு அந்த கருப்பு தூசி மண் எல்லாம் இருந்துச்சு. இந்த வெள்ளத்தை நம்ம திருப்பியும் ஃபில்ட்ரு பண்ண வெள்ளத்தை நம்ம அடுப்பில் மாற்றிக்கலாம். அடுப்பில் நல்லா ஸ்லோலே வச்சு கிண்டுங்க. இப்போ திருப்பி தண்ணி சேர்க்க வேண்டாம், இந்த தண்ணியே போதுமானது. திருப்பி நல்லா ஸ்லோவில் வச்சு நம்ம கிண்டிகிட்டே இருக்கும்போது பாகுபதம் எந்த அளவுக்கு வரணுங்கிறத பார்க்கலாம். நல்லா கொதிச்சுட்டு இருக்கும்போது ஒரு கிண்ணத்தில் தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அப்படி நம்ம பாகு பார்க்கும்போது தான் நமக்கு ஈஸியாக இருக்கும். அந்த தண்ணியில் ஊற்றும்போது பாகு வந்து உங்களுக்கு ஒன்று சேர்த்தோம்னா, ஊற்றின வெள்ளத்தை ஒன்று சேர்த்தோம்னா நமக்கு உருண்டு வரணும். திருப்பி கையால் எடுக்க வேண்டாம், கையால் ஒன்று சேர்த்தாவே உங்களுக்கு வெள்ளம் நல்லா உருளணும். இந்த பாருங்கள், இந்த அளவுக்கு உருண்டுச்சுன்னா பாகு கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டெலாம் ஊற்றுனீங்கன்னா கரையும், கடைசியாக உங்களுக்கு உருளும். அந்த ஸ்டேஜில் அடுப்பை விட்டு அந்த வெள்ளப் கரைசலை எடுத்து வச்சு அதில் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு சேர்த்து நல்லா ஃபாஸ்ட்டாக கிளறணும். நான் மற்ற வச்சு கிளறேன். மற்றோட அடிபாகத்தை வச்சு கிளறும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். ஒருத்தர் கிளறும்போது இன்னொருத்தர் அந்த நம்ம இடிச்சுட்டு வச்சுருக்கோம்ல மாவு, அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டே இருந்தோம்னா உங்களுக்கு மாவு நல்லா டைட்டாகிடும். உங்களுக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக செய்யணும், அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இது இந்த மெத்தடில் நீங்கள் அதிரசம் செஞ்சு பாருங்கள். அவ்வளோ சூப்பராக, சாஃப்டாக, டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்ல ட்ரெடிஷ்னலான மெத்தடு. நாங்கள் ரொம்ப வருஷமாக இதே மாதிரி தான் செஞ்சிட்ருக்கோம். இந்த மாதிரி உங்களுக்கு பலகாரம் வேணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரணும்னா பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இது பாருங்கள், மாவு நல்லா நம்ம அரைச்சிட்டு இருந்த எல்லா மாவையும் நம்ம போட்டுட்டோம். நல்லா டைட்டாகிடுச்சு. இப்போ நான் 100 ml தான் தண்ணி ஊற்றினேன். 1/2 கிலோ வெல்லம், 1 கிலோ பச்சரிசி நல்லா உங்களுக்கு டைட்டாக வந்துருச்சு பாருங்கள். சப்போஸ் உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அப்போ அடுப்பில் வச்சு ஒரு 5 நிமிஷம் நீங்கள் கிளறலாம். கிளறும் போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக கிளறணும், டக்குன்னு உங்களுக்கு அடி பிடிக்கும். அதனால் ஜாக்கிரதையாக கிளறிக்கோங்க. நான் இன்றைக்கி அடுப்புலலாம் வைக்கல. உங்களுக்கு கரெக்டாக ஆயிடுச்சு மாவு பக்குவம். இந்த அளவுக்கு வந்துருச்சுன்னா ஓகே, ஃபைனல் ஸ்டேஜ் ஆயிடுச்சு அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணிக்கலாம். இதை நம்ம ஒரு 2 மணி நேரம் கழித்து சுட்டால் ரொம்பவே நல்லாயிருக்கும். இல்லைன்னு சொல்லி பார்த்தா 2 நாள், ஒரு 3 நாள் அந்த மாதிரி கழிச்சு கூட நம்ம சுடலாம். இல்லை கொஞ்சமாக ஏலக்காய் தூள் போட்டுக்கோங்க. நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டாம், வெளியே வச்சாவே கெட்டு போகாது. நல்லா ஒரு டைட்டாக ஒரு துணி போட்டு இல்லை தட்டு போட்டு மூடி நீங்கள் வெளியில் வச்சு ஒரு 2 நாள் 3 நாள் கழித்து சுட்டால் கூட அந்த மாவு நல்லா ஊறி நல்லாயிருக்கும். உடனே சுடுற மாதிரி இருந்தால் கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சுன்னா அடுப்பில் வச்சுக்கோங்க. அடுப்பில் வச்சு லைட்டாக ஒரு கலரு கலரிக்கோங்க. இப்போ கரெக்டாக வந்துருச்சு. இதை பாருங்கள், நான் 2 மணி நேரம் கழித்து மாவு உருட்டி காட்டுறேன். எந்த அளவுக்கு டைட்டாக இருக்குது பாருங்கள். இந்த பக்குவத்துக்கு நீங்கள் மாவை செஞ்சுக்கணும். இதே மாதிரி நம்ம எல்லா உருண்டையும் உருட்டி வச்சுக்கலாம். 1 கிலோவுக்கு உங்களுக்கு 50 அதிரசம் தாராளமாக, 50-55 அதிரசம் வரும். இந்த மாதிரி உருட்டி வச்சுட்டு ஒரே எண்ணெய் பேப்பரில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு சொட்டு எண்ணெய் ஊற்றி அதில் நம்ம உருட்டி வச்சுருக்க உருண்டையை வச்சு நல்ல ஒரு டவரா சிட்டு கரெக்டாக சமமாக இருக்கக்கூடிய ஒரு டிஃபன் பாக்ஸ் வச்சு அழுத்தலாம். இல்லைனா அதிரசம் செய்கிறதுக்குனே ஒரு கட்டை விற்கிது, அந்த கட்டை வாங்கியும் நீங்கள் அழுத்தலாம். அந்த கட்டை என்கிட்ட இருந்துச்சு, அதனால் அதை வச்சு செய்கிறேன்.
கொஞ்சம் கார்னராக வச்சுட்டு அதனால் நான் நடுவில் வச்சு அழுத்த போகிறேன். இல்லைனா நீங்கள் ஒரே தடவை அழுத்தினாவே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். இந்த மாதிரி ஒரே ஒரு ப்ரெஸ் மட்டும் கொடுங்க. ரொம்ப மெலிசாக தேய்ச்சிடக்கூடாது, கொஞ்சம் மொத்தமாக இருக்கிற மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கு அதிர்சம் நல்லாயிருக்கும். இந்த சைஸ் அளவுக்கு செஞ்சுக்கோங்க. நல்லா எண்ணெய் காஞ்ச பிறகு நம்ம அழுத்தி வச்சுருக்க அதிர்சமாவை எண்ணெயில் போட்டுடலாம். எண்ணெயில் போட்டோன்னா தானாக மேலே வரணும். அந்த மாதிரி வந்துச்சுன்னா அதிர்சம் நல்லா பக்குவமாக கரெக்டாக இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி திருப்பி போடும்போது நல்லா உங்களுக்கு பூரி மாதிரி நல்லா உப்பி வரணும். இப்போ தானாக மேலே வந்துருச்சு பாருங்கள், அதிர்சம் தானாக மேலே வந்துருச்சு. இப்போ திருப்பி போட்டோன்னா நல்லா பூரி மாதிரி உங்களுக்கு புஸ்ஸுன்னு வரணும். அப்படி வந்தால் தான் உங்களுக்கு அதிர்சம் கரெக்டான பக்குவத்துக்கு நம்ம செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறது தெரியும். இந்த பாருங்கள் நல்லா பூரி மாதிரி உப்பிடுச்சு. இந்த மாதிரி வந்தோன்னா நல்லா உங்களுக்கு கலர் பொன்னிறமாக வரணுன்னா அதை நம்ம எடுத்து வச்சு அப்படியே வச்சுக்கலாம். இல்லை லைட்டாக ஒரு ப்ரெஸ் பண்ணியும் வைக்கலாம். நம்ம ப்ரெஸ் பண்ணி அடுத்த பாத்திரத்தில் மாக்கும்போது உங்களுக்கு சாஃப்டான சவுண்டு கேட்டால் அதிர்சம் ரொம்ப சாஃப்டாக நல்லாயிருக்கும். இந்த இப்போ நான் உடச்சி கட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ சூப்பராக சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள் அதிர்சம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.